இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் குறித்து முக்கியமான புதிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பார்த்திங்கன்னா, கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் குறித்து ஒரு செய்தி ஒன்று வெளியானது. அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு, வரும் ஜனவரி மாதம் 2025 முதல் குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் வந்து ₹1000 மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் சொல்லிட்டு SSR ராமச்சந்திரன் அவர்கள் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் பார்த்தீங்கன்னா, இந்த செய்தி வெளியானதை தொடர்ந்து தற்போது அவருடைய ட்விட்டர் பேஜில் ஒரு புதிய அப்டேட் சொல்லியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, KKSS ராமச்சந்திரன் தான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு, கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்கு தங்களுடைய ரேஷன் கார்டு அடிப்படையில் விண்ணப்பித்துள்ள அனைவருடைய விண்ணப்பங்களையும் பரிசீலித்து தகுதி உள்ளவர்களில் ஒரு கூட விடுபடாத அளவில் வழங்கிட வேண்டும் என்பதே திராவிட மாடல் அரசின் இலக்காகவும் மாண்புமிகு முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்களின் ஆலோசனைகளை பெற்று ரேஷன் கார்டு வைத்திருக்கும் தகுதியுள்ள அனைவருக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என இன்று விருதுநகர் மாவட்ட நிகழ்ச்சியில் மக்களிடம் உறுதியளித்தேன்னு சொல்லிட்டு ஒரு ட்விட் வெளியிட்டிருக்காரு. இதனால் பார்த்தீங்கன்னா, குடும்ப அட்டை வைத்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்காது, தகுதியுள்ளவர்களுக்கு மட்டுமே கிடைக்கும். தகுதிகளன்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்துடைய ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். இது மட்டும் இல்லாமல், குடும்பத்தில் வந்து ஏற்கனவே ஓய்வூதியம் பெறக்கூடாது, அரசு வேலையில் இருக்கக்கூடாது, இந்த மாதிரி நிபந்தனைகள்லாம் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க. அந்த நிபந்தனைக்கு உட்பட்டவர்களுக்கு மட்டும் புதிய ரேஷன் கார்டு வாங்கியிருந்தால் அவங்க விண்ணப்பித்து ஜனவரி மாதத்துலேருந்து பெற்றுக்கலாம் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக, மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். மொபைலில் ஏதாவது ஒரு பிரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் கூகுள் சர்ச்சில் போய்ட்டு KMUT TNGOB சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்கக்கூடாதுன்னா, ஃபஸ்ட்டு உடனே KMUT.TN.GOB.NET ஒரு வெப்சைட் ஷோக்கும், அந்த வெப்சைட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அந்த வெப்சைட் நீங்கள் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே அதிகாரிகள் உள்நுழைவு, பொதுமக்கள் உள்நுழைவு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி அனுப்பும் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் கார்டு கூட ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு 6 நம்பர் கொண்ட ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு அடுத்ததாக கேப்சர் கோடு இருக்கும், அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு சமர்ப்பின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சமர்ப்பி கொடுத்தோன்னே உங்களுக்கு நான் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு ஆதார் கார்டில் இருக்க டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஃபோட்டோ, நேம், ஆதார் கார்டு நம்பர், டேட் ஆஃப் பர்த், இந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு ஷோ ஆகும். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்ததாக மகளிர் உரிமை தொகைக்கான அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். உங்களுடைய நேம், முகவரி, கைபேசியின், குடும்ப அட்டை எண் எல்லாமே இருக்கும். கடைசியாக விண்ணப்பம் செய்யாதவர் தங்களின் ஆதாரின் தருவப்பட்டியல் இல்லைன்னு வருது. நான் அப்ளை பண்ணாதால் இந்த மாதிரி ஷோ ஆகுது. நீங்கள் அப்ளை பண்ணி பணம் வராமல் இருந்தால் உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதுன்னு வரும். அல்லது உங்களுக்கு என்ன காரணத்தினால உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை நிறுத்தப்பட்டுன்னு சொல்லிட்டும் ஷோ ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் ஆகணுங்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக்